പത്രാലേക്ക് കറണ്ട് പോയിട്ടില്ല, എനിക്ക് ഫുൾ പവർ കേട്ടോ. നല്ല ബിരിയാണി മണം മണക്കാ നമ്മ മണ്ടവർക്കുള്ള കോയിലും മണ്ടവും അത് കിട്ട എക്ക അങ്ങനെ മെതുവ പോവാമ യാർ വീട്ട് കല്യാണം പാപ്പോ തെരഞ്ഞ വീട്ട് കല്യാണം ഉള്ള പോയി തിന്നിട്ടൊന്ന് இப்போ மொய் பணமே போய் 200 ரூபாய்க்கணும் யார் இந்த காலத்துல 100 ரூபாய் போற வைக்க என்கிட்ட 10 பைசாவும் கிடையாது சும்மா இரு இது கரண்ட் வந்த பிறகு தாங்கலாம் போல கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சு தின்னுட்டு போயிடலாம் இக்க கவர் வப்போ உள்ள பைசா வைக்கணும்ல அதான விஷயம் உள்ள இருக்க பைசா திறந்தா பார்க்க போறாவோ கவர மெதுவான அவசியம் கொடுத்துட்டு வந்துருவோம் இக்க யார் வீட்டு கலையில மெதுவா பாப்போம்க்கா எந்திங்க கரண்ட் வேற இல்ல பிரியாணி மன வேற மணக்கு புளி தண்ணி உருளைக்கிழங்கு வச்ச கேஸ் ட்ரபிள் என்ன செய்யலாம் சரி சும்மா போய் பார்த்துட்டு அது வருவோம் எந்தி கல்யாணம் யாருக்கும் சொன்ன கண்டுபிடிச்சோம்ல எக்க பக்கத்துல ஒரு சொந்த கரவிய கல்யாணம் இருக்குக்க வார இல்ல கரண்ட் இல்ல போய் தின்னுட்டு வந்துருவோம் வியானமுனே போட்டு எனத்துக்கு பொங்கி வார இல்லக்கா ஏவள்ளி ஏவள்ளி என்னக்கா ஏவள்ளி இவளுக்கு சொந்த கரவ தான் நினைக்க வள்ளி இதுவா போயிட்டு வந்துருவா ஏ கீதாக்கா லெட்டர் வைக்காத கல்யாண வீட்டுக்குலாம் கூப்பிடுதியங்கள அவள துரத்துக்கு மரியாதை கிட்டவள தாங்க சும்மா இரு வள்ளி ஏக்க சும்மா இருங்கக்கா என்னத்த போட்டு நீங்க போயிட்டு வாங்கக்கா எனக்கு வச்சிருக்கவில்ல வாணி சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்கனால வாரோம் வா வள்ளி உன் கவர் இருக்குன்னு எடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம் நம்ம மொய்ய வத வச்சுட்டு வருவோம் எந்தி போகிதா வாரோம் எப்பாட கம்பெனிக்கு ஆளுகளை கூப்பிட்டாச்சு யாரு வீட்டு கல்யாணமோ இவைய பேர சொல்லி நம்ம தின்னுட்டு வந்துட வேண்டியதா பாத்தியா வள்ளி பிரியாணி திங்கணும்னு இன்னைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கு போ போ சீக்கிரம் போய் காலியா முன்னாடி தின்னுட்டு வந்துருவோம் யாருக்கு தெரியும் என்ன மண்டபம்னு வள்ளி இங்க தானே பிரியாணி மணக்குது இந்த ஹோட்டல் ஐயோ ஹோட்டல்னு வந்துட்டு வள்ளி இந்த மண்டபம் தான் உள்ள வா வாங்க வாங்க உள்ள போங்க பெரியவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க உள்ள போங்க பத்தரை காளி அக்கா யார்கிட்டயும் பேச்சு கொடுக்காதியோண்ணா கொஞ்சம் பெரிய சண்டை அங்க எங்க குடும்பத்துக்குள்ள சரியாக்கா அதெல்லாம் பேச மாட்ட போங்க முதல்ல பந்திக்கு போங்க வயிறு பசிக்கு பொண்ணு மாப்பிள கொல்லாம நல்ல சின்ன பிள்ளைகளாட்டி இருக்க பத்தரை காளியக்கா வள வளன்னு பேசிட்டு இருக்காதியோ இந்த பக்கம் வாங்க பந்திக்கு போவோம் எக்கா உண்மையில இதுவே சொந்தக்கார கல்யாணம் தானா நமக்கு மிச்சமா சாப்பாடு கொண்டு மரல வர வந்தக்கா என்னவா வள்ளி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு 2000 ரூபாய் வச்சிருக்கல பின்ன வா போவோம் பத்திரலிக்கா ஏ வள்ளி மேல ஸ்டேஜ்ல ஏறி எனக்கு பிடிச்ச கீழே ஏறி வாப்ப தொடக்க மாங்கல்யம் தந்து நானேனா பொண்ணு மாப்பிள சந்தோஷமா இருங்க சாப்பிட்டு வரேனா பத்ரலிக்கா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இக்க சந்தேகம் வராது இல்லக்கா அதனால தான் ஒரு சின்ன குட்டி டான்ஸ் போட்டுட்டு வந்தேன் ஓவர கட்ட வள்ளி அந்த புள்ளை இப்பவே ஓஞ்சந்தமா சொல்லிட்டு திரியுதுவா நீ மாட்டி ஊடுவ போலடா வாணி இக்க அதான் கீதாக்கா இருக்காவல்லக்கா அவிய சொந்தந்தனக்கா மாட்டுனா என்ன பிரச்சனை வம்பா வேணைய இழுத்துட்டலா வந்திருக்கே பேசாம நம்மளே தின்னுட்டு பேயிருந்திருக்கணும் நான் தான் சொன்னம்ல வள்ளி சண்டை கரவியன்னு சரி வா சாப்பிட போவோம் இன்னுமா பந்தி போடல எப்ப தம்பி பந்தி இன்னுமா ஆரம்பிக்கல
ஆண்டி பொண்ணு மாப்பிள்ள கேக் கட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் பந்தி ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காவ. என்ன தம்பி இப்படி சொல்லுற? கேக் வெட்டி எப்ப சோத்து திங்கிறதுக்கு? சோத்து போடு. இல்ல நீ யாராவது வெளியூர் போணும். நீங்க பொண்ணுக்கு யாரேன்னு சொல்லுங்க ஆண்டி. ஏகிதா ஏகிதா சோத்து போட மாட்டீங்க வா. ஐயோ யாருன்னு காட்டி குடுத்துருவா போல இருக்க. ஏக்கா என்னக்கா பிரச்சனை? ஏகிதா இது உன் சொந்தக்காரங்க கல்யாணம் தானே? இந்த பையன் சோத்து போடுதுன போட மாட்டீங்க என்னனு கேளு. ஏக்கா கொஞ்சம் இருங்கக்கா. ஏக்கா கொஞ்சம் அங்க தள்ளி போங்க நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிடா ஏதாச்சும் சொந்தக்கார பாடா இருக்கும் நமக்கு எதுக்கு? நாங்க நிக்கிட்டு பேசிட்டு சீக்கிரம் சாப்பாடு போட சொல்லு. ஏக்கா என்னாச்சுக்கா சோறு போட்டவள போடலையா? ஏ கீரை பேசிட்டு இருக்க வள்ளி கொஞ்சம் நில்லு. கேக் வெட்டினதுக்கு அப்புறம்தான் சோத்த போட சொன்னாவ. நீங்க யாரு பொண்ணு வீட்டுக்கு? எப்ப தம்பி நான் பொண்ணு வீடு இல்லப்ப மாப்பிள்ள வீட்டு சொந்தமாங்கும். மாப்பிளைக்கு அப்பா இருக்காருல்லப்ப அது அப்பாக்கு ரெண்டு தாத்தா உண்டாங்கும். அதுல ரெண்டாவது தாத்தா பொண்ணு எடுத்தது என் மாப்பிள்ள குடும்பத்தாள் கூடையாங்கும் எடுத்திருக்காராங்கும். அந்த ரெண்டாவது தாத்தாக்க பேத்தி ஒருத்தி இருக்கல்ல அந்த பேத்தி பெத்தெடுத்த ரெண்டாவது பிள்ளைக்கு என் மாப்பிளைக்கு தங்கச்சி இருக்காவல்ல என் தங்கு மாப்பிளைக்கு தங்கச்சி வழி குடும்பத்துல இருக்க ரெண்டாவது பையனுக்கு தான்ப்பா கெட்டி வச்சிருக்குவு. இப்ப புரிஞ்ச நாங்க எந்த சொந்தம்னு? ஏனா எனக்கு நெஞ்சடைச்சான இருக்கல கொஞ்சம் சுவாத்தப்பட்ட அனுப்புலவியலுக்கு. எப்பாடா சுவாறு கிடைச்சிவு. பத்திரகாளியக்கா பந்தில உட்காருங்க. ஏ ஆத்தி கீதாக்காக்கு மவுச பாருங்கக்கா. ஏக்க சுவாறு தீந்திராம உட்காருங்கக்கா. ஏ வள்ளி சுவாறுல ஒண்ணு தீராது நம்மதான் முத பந்தி. உட்காரு உட்காரு நல்ல வெட்டு வெட்டி கிளம்பு. ஏக்கா ஏமக்கா சேர்ல உட்காராம இப்படி கையில வச்சு திங்க வைக்கிறியோ? சட்டு புட்டுன்னு தின்னுட்டு போவாங்கக்கா. ஏ வள்ளி அவன பிரியாணி போடுறதே அதிசயமாங்க. இது நீ வேற சுவாறு போட திங்க அவசரத்துல சேர்ல திங்கி போட்டு கவுத்தி விட்டேன்னு அது வேற பிரச்சனை. சீக்கிரம் தின்னுட்டு கிளம்புவா. குருமா குருமா என்னதான் சண்டையானாலும் பேசாம இருங்க. கொஞ்சம் எதுக்குக்கா வம்பு கையில பைசா கவர குடுத்துட்டு வருவோம்? பாத்தியா வள்ளி என்னதான் சொந்தனாலும் போட்டா எடுக்க மாட்டேன்னு வீராப்புல இருக்க பத்தியா கீதா? ஏ கீதாக்கா இதா பார்சல் கீர்சல் மடக்க முடியுமாக்கா? சும்மா வா வாசல சுவார் போட்டதே பெருசு உனக்கு பார்சல் வேற. இது யாரு பந்தி தொடங்க முன்னாடி சாப்பிட்டு வருது? பத்திராளிக்க நம்மளதான் ஏதோ சொல்லுதாவோன்னு நினைக்கேன். பொண்ணு வீட்டாக்கா உங்க சொந்தமா? கொஞ்சம் உப்பு கூடன்னு சொல்லிருங்க.